Good evening. Yar pesringa? Rangasami oda magala. Aama uncle, neenga yaru? Naan hotel la irundhu tamilarasam pesuren. Hotel enna vela paakringa? Naan hotel la mudhalamachar vela paakrama. Oh, CM uncle, ungal nariya thaduva naan TV la paathirken. Ungala enakku romba pidikku, unga pechu alaga irukku. Romba sandosham. Neenga nalla padikkanum. Okay uncle. Appa kitta konjam pesanum. Appava konjam koopiduma? Appa va, idhu orukkar koopidren. Appa seekiram vaanga pa. CM uncle ungala koopidranga. Enna di? உன் பொண்ணு சிஎம்னு சொல்றா இப்போ உன் பொண்ணு போன்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாளா அட நீங்க ஒண்ணு போய் யாருன்னு பாருங்க சீக்கிரம் வாங்கப்பா யாருமா போன்ல ஹலோ யாருங்க பேசுறீங்க நான் முதலமைச்சர் தமிழரசன் பேசுறேன் முதலமைச்சர் ஐயாவா யாரு எங்க சாமியா எப்படி இருக்கீங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்களா பேசுறீங்க என்னால நம்பவே முடியலங்க எங்களை மாதிரி ஏழையும் கூட பேசுற முதலமைச்சர நாங்க பார்த்ததே இல்லைங்க ஐயா ஏழை வீடா முதலமைச்சர் பேசக்கூடாதுன்னு இருக்கா என்ன ஏழைங்க தானே எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க கோட்டையில் இப்போ தான் உங்கள் மனுவை பார்த்தேன் உங்கள் ஊருக்கு குடிநீர் மின்சாரம் சாலை வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்களா ஐயா நீங்கள் சொல்கிற எந்த வசதியும் எங்கள் ஊருக்கு வந்து சேரல குடிநீர் சரிவர வர்றதில்லை ரோடும் சரியாகவே போடுறதில்ல அப்படியா இதெல்லாம் செய்ய சொல்லி ரெண்டு வாரமாச்சே சரி சரி ரெண்டு நாளில் உங்கள் கிராமத்துக்கு அதிகாரிகள்லாம் வர சொல்கிறேன் நாங்கள் போய் ஒரு கவுன்சிலரை பார்க்குறதா கூட மூணு நாள் நாலு நாள் ஆயிடுதுங்கய்யா உங்களை மாதிரி ஒரு முதலமைச்சர் எங்களை கிடைச்சதை நினைச்சு பெருமைப்படுறவங்கய்யா நீங்க நல்லா இருக்கணுங்கய்யா உங்க வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி ரங்கசாமி இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களை கிராமத்துல வந்து நேர்ல பாக்குறேன் சுத்தியா இல்ல சார் இந்தாங்க சார் இது உங்களுக்கு தான் சார் தள்ளி தேச்சு குளிக்கவா ஆளு நீயும் ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க யோ சிஎம் கூட அதெல்லாம் டோஸ் விட்டாரியா எப்ப சார் விட்டாரு இதெல்லாம் நல்லா கேட்க தெரியும் கடத்தினால எங்கன்னு கேக்குறாரியா நான் என்ன சொல்றது அதுக்கான முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார் ஒன் மினிட் சார் ஹலோ ஹலோ ஏசிபி சார் எஸ் ஐ அம் ஏசிபி பி வெங்கடேசன் ஸ்பீக்கிங் என்ன பி வெங்கடேசன் கமிஷனர் உனக்கு ஆப் படிக்கிறாரா யாரியா போல்ல சார் ஆப்பு சார் சாரி சார் ஆம்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்டு சார் நம்பா நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் பேசலாமே ஃப்ரீயா என்னையா ஆப்பு ஆம்பூர் விளையாட்டு இருக்க யாரியா போன்ல சார் உங்களுக்கு போன் சார் ஹலோ என்ன கமிஷனர் சார் ஏசிபி ஆப்பு ஆம்பூர்னு ஒளர் இருப்பாரு ஆமா நீ யாரியா நீங்க தேடிட்டு இருக்க ஆளு நான் தான் முதல்ல போனை வைங்க அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன் யாரியா அவன் போன்ல என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கான் சார் நம்ம தேடிட்டு இருக்க தீவிரவாதி அவன் தான் சார் நான் இருக்கேன் நிப்பாட்டு 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 இந்த இடத்துல எவன் கொண்ட வண்டியை நிப்பாட்டி இருக்கிறான் நிறுத்தியா
யாரா வண்டியில உள்ள? டேய் கதவு திறடா. டேய் டேய் யாரா உள்ள? டேய் வச்சிட்டாங்க ஐயா ஆப்பு. ஹலோ, ஆ சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? யார் கடத்தினது? பரபரப்பான சென்னையின் பகல் நேரத்தில் போலீஸ் துணை கமிஷனர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ வீரசிங்கம் ஆகியோரை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர். என்ன கமிஷனர், வீட்டு பாடம் எழுதாத பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையிலே ஒருத்தன் கையை வச்சிருக்கான், இது எங்கயா போய் சொல்றது? இல்லையா, இதுக்கு பின்னாடி பெரிய கும்பலே செயல்படுதுன்னு நினைக்கிறேயா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? முதல்ல ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடத்திருக்காங்க, உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை கடத்திருக்காங்க, ஒரு தொழிலதிபரை கடத்திருக்கிறாங்க, இப்போ காவல்துறை துணை ஆணையரை கடத்திருக்கிறாங்க. இப்படியே விட்டா நாளைக்கு உங்களையும் கடத்துவாங்க, என்னையும் கடத்துவாங்க. எங்களால முடிஞ்ச எல்லா வித முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம், சீக்கிரமா அந்த கடத்தல் கும்பலை பிடிச்சிருவோம். தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, யாரையும் பிடிச்ச மாதிரி தெரியலையே. இல்ல சார், இந்த டைம் வந்து போலீஸ் சப்போர்ட்டோட பப்ளிக் சப்போர்ட்டையும் அலர்ட் பண்ணிருக்கோம், அதனால நிச்சயமா அந்த கும்பலை நாங்க பிடிச்சிருவோம். எதிர்கட்சிக்காரங்க பொதுமக்களை தூண்டுறதுக்குள்ள குற்றவாளிகளை உடனே பிடிங்க. நிச்சயம் பிடிச்சிருவோம் யா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் இளவரசு பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் சார். ஏசிபியும் மற்றவங்களையும் தேட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இப்போ எல்லாரும் என் கஸ்டடியில் தான் இருக்காங்க, இப்போ அவங்களால தான் எனக்கு பிரச்சனையே. ஏன், என்னாச்சு? அவங்களால தான் சார் என் வாழ்க்கையே போச்சு. ரவுடிசமும் அரசியலும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிருச்சு சார். என்ன சொல்றீங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. என்ன விசேஷம்? என் தங்கச்சி ஸ்டேட் பஸ் வந்துட்டால, அதனால தான் திடீர்னு ட்ரீட். எவ்வளவு வேணுமோ குடிங்கடா, ஆனா என்ன மாதிரி ஸ்டடியா இருக்கணும். எனக்கே தெரியலடா. நீ வாங்கணும் இந்த உதவியை எங்க உயிர் உள்ளவரைக்கும் மறக்க மாட்டோம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க.